இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்யணுமா, அதாவது ஒவ்வொரு காரியத்திற்கும் நல்ல நேரம் பார்க்கணுமா? ஒரு சில பேர் நல்ல நேரம் பார்க்காமலே காரியங்கள் அல்லது சொந்த தொழில் அல்லது முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது அது நன்மையில் முடியுது. ஒரு சில பேருக்கு நல்ல நேரம் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஒரு தொழிலை ஆரம்பித்தால் கூட அந்த தொழில் நல்ல அளவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யார் ஒருவர் ஜாதகத்தில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நாளும் கோளும் செய்யாததை நல்லவர் கூட செய்ய முடியாதுங்க. அதாவது நல்லவர் செய்யாததை நாளும் கோளும் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லி வச்சுருக்குது. அதனால் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நேரம் பார்த்து திதி பார்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு செயலும் வீண் போனது கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி ஒரு சில பேருக்கு நல்ல நாள் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து தொழில் ஆரம்பிச்சிருந்தால் கூட அது நல்ல முறையில் எதிர்பார்த்த அளவுக்கு ஏற்றம் கிடைக்காமல் இருந்தது அப்படின்னா, அவருடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் அல்லது பாதகமான சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி, ஜீவன ஸ்தானாதிபதி, லாப ஸ்தானாதிபதி, அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி இந்த மாதிரியான ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் யமகண்டத்தில் தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் ஏற்றத்தோடும் மாற்றத்தோடும் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.